அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். 1975 அதாவது இணையம் இல்லாத காலத்தில் பிறந்தவன். இப்போ மாநகரம், பேராவின் தலைநகரம் இப்போ மாநகரத்தில் பிறந்தேன். பிறகு சித்தியவன் என்ற மிகவும் அழகான தமிழ் ஆர்வலர்கள் நிறைந்த ஒரு சிறு நகரத்தில் வளர்ந்தேன். நான் படித்தது புண்டோட் தமிழ் பள்ளி என்ற ஒரு தமிழ் பள்ளி. இன்று அது பாபாசார் பள்ளியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியில் தான் என்னோட தொடக்க பள்ளியை நான் ஆரம்பித்தேன். பிறகு தோப்பட்டானா இடைநிலை மற்றும் உயிர்நிலை கல்வியிலே தொடர்ந்தேன். மிகவும் சாதாரண குடும்பம், ஆனால் பெரிய குடும்பம். 4 அண்ணன்மார்கள், 4 அக்காமார்கள், நான் 9வது பிறந்த ஆண் மகன். பிறகு 2000 ஆண்டில் நான் ஜோரியில் திருமணம் முடித்தேன். வடப்பின் ஜோர் பெண் தான். நான் சிறை என்னுடைய குறிப்பை போகிறேன். 1993 நான் சாதாரண ஒரு தொழிற்சாலையில் ஊழியராக சேர்ந்தேன். பிறகு படிப்படியாக 2007 வரையில் நான் தொழிற்சாலையிலிருந்து ஓய்வு பெறும்போது, அதாவது ஒரு தொழிலாளனாக நான் ஓய்வு பெறும்போது, நான் ஒரு நிர்வாகியாக ஓய்வு பெற்று 2007 நடுவில் சொந்த நிறுவனம் நிறுவேன். பிறகு இன்று வரை சுய தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளேன். தற்போது நான் ஒரு தர கட்டுப்பாடு மற்றும் உற்பத்தி ஆலோசகராக தற்போது 2 நிறுவனங்களுக்கு நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த நிறுவனம் மூலமாக பொழுதுபோக்கு என்று பார்த்தால் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். கதை புத்தகங்கள், தன்முனை புத்தகங்கள் போன்ற தமிழ் ஆங்கிலம் மலாய் 3 மொழிகளும் வாசிப்பேன். பிறகு பூப்பந்து விளையாடுவேன். நேரம் கிடைக்கும் போது குடும்பத்தினரோடு சுற்றுலா செல்வேன். இது என்னோட பொழுதுபோக்குகள். என்னுடைய எதிர்கால நோக்கு என்று பார்த்தால், ஒரு காலகட்டத்துக்கு இப்ப வந்து நேரம் பார்க்காம உழைக்கணும், ஒரு சிறந்த அப்பாவாகவோ கணவனாகவோ சகோதரனாகவோ மகனாகவோ இருக்க முடியாது. ஏன்னா பொருளாதார நோக்கு, பொருளாதார தேவை, அது அடிப்படையில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், ஒரு வயதுக்கு அப்புறம், ஒரு நல்ல அப்பாவாக, கணவனாக, மகனாக, சகோதரனாக, ஒரு நல்ல நண்பனாக ஆக வேண்டும் தான் என்னுடைய நோக்கம். நான் சிறுவனாக இருக்கும் போதும் சரி, மாணவனாக இருக்கும் போதும் சரி, ஒரு மற்றவர்கிட்ட பணி புரியும் போதும் சரி, பிறகு சொந்தமா தொழில் செய்யும் போதும் சரி, எல்லா காலகட்டத்திலையும் என்னுடைய நோக்கம் உண்டாக தான் இருக்கு. அதாவது சிறுவனாக இருக்கும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு 9 பிள்ளைங்க, அதுல சிறந்த மகனாக இருக்க வேண்டும் என்றது என்னோட ஆசையா இருக்கு. அதே மாதிரி நான் மாணவனாக இருக்கும் போது கூட அதே சிறந்த மாணவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வேலை செய்யும் போதும் அதேதான் ஆசைப்பட்டேன். சிறந்த தொழிலாளர், இப்படி நான் இந்த வருடத்துக்கு ஒரு முறை விருது செய்யும் போது நிறுவனங்கள் எனக்கு சில முறை கிடைச்சிருக்கு சிறந்த தொழிலாளர். அப்ப கிடைக்கும் போதெல்லாம் அப்போதைய அன்றைய அந்த காலத்துல என்னுடைய நோக்கு அடைஞ்சுதான் நான் நினைச்சுக்கிறேன். இப்ப சுய வியாபாரத்துக்கு வந்து சுய வியாபாரத்துல நான் இன்னும் தத்துப்பிள்ளையா தான் இருக்கிறேன். அதே மாதிரி என்னோட நோக்கு வந்து சிறந்த ஒரு சுயமா தொழில் செய்ய போனாக நான் விலக வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த சிறந்த 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 என்று நான் நோக்கு போகும்போதுதான் ஒவ்வொரு காலகட்டத்தை நான் தாண்டும் போது எனக்கு நானே
ஒரு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு நான் ஒரு காலகட்டத்தால் இன்னொரு காலகட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். இதுவே என்னுடைய வெற்றியும் சொல்ல முடியாது. நான் மன நிறைவு அடையிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.